வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி, நம்ம சேனலில் நாம் இப்போ 10,000 பேர் இருக்கோம். தே லவ் மீ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளத்துக்கும் நூறாண்டு காலம் வாழ்க. என்னன்னா, நம்ம சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகிட்டு, இந்த 3 வருஷத்துலையும் 66 வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோட 67வது வீடியோ. அதுவும் நான் கன்சிஸ்டண்டாகலாம் போடலை, மாதத்தில் 1 வீடியோ 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ இப்படி வீடியோ போட்டுமே ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா நூறாண்டு காலம் வாழ்க. நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோவில் 60,000 70,000 வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஆனால் அதில் 10,000 பேர் தான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினச்சி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நூறாண்டு காலம் வாழ்க. ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முதல் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். முதலாவது நன்றி. ஸோ ரெகுலராக வீடியோ போடலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. ரெண்டாவது, அடிக்கடி எல்லாரும் கேட்குறது, ஏன் ரெகுலராக வீடியோ போடுறீங்க, இல்லை ரெகுலராக வீடியோ போட்டால் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் கல்ஃபில் வேலை பார்க்கேன்னு. ஸோ 8 hour வேலை, குக்கிங் அது இதுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டில் ஒரு 8 மணிக்கு பிறகு நான் ஃப்ரீயாக இருப்பேன். அதான் 8 மணிக்கு பிறகு ஃப்ரீயாக இருப்பேன், அதுக்கு பிறகு வீடியோ எடுக்கலாமேனு சொல்லலாம். அதான் இல்லை, என்னன்னா 8 மணிக்கு பிறகு நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், என்ன சுற்றி இருக்கிற எல்லாரும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. வெரி குட். ஆனால் எனக்கு புரியல. புரியல சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் ரூமில் இருந்து இது மாதிரி சத்தமாக பேசிட்டு இருந்தா பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா கேட்காது, ஹோலில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா கேட்காது. ஆனால் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறத இங்கேருந்து 3வது ரூமில் இருக்கிறவங்க கேட்பான். 3வது ரூமில் இருக்கிறவங்க சத்தமாக பேசுறது எனக்கு கேட்கும். வெரி குட். ஆனால் எனக்கு புரியல. புரியல, கொஞ்சம் கிட்ட வாங்க. இதை பார்த்தா சோறு மாதிரி இருக்கா? அது வெறும் போர்டுப்பா. என் கம்பெனிக்காரன் அதில் பெயிண்ட் அடித்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ சிமெண்ட்டு செங்கல் வச்சு கட்டியிருந்தான்னா பக்கத்து ரூமில் இருக்கிறவனு கேட்காது, இது வெறும் போர்டு. ஸோ 3வது ரூமில் இருக்கிறவனுக்கும் கேட்கும். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நான் பேசுகிறத நீங்கள் மட்டும் கேட்கல, என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் கேட்பாங்க. இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் கேட்காங்கன்னு நினைக்கிறப்ப என்னால் அவ்வளோ ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என் வாய்ஸ் அப்படியே கம்மியாயிடும். இப்போ இந்த வீடியோவுமே எடிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் வரும். ஆனால் எத்தனை நிமிஷம் இந்த வீடியோ எடுத்திருப்பேன்னு பார்த்தா ஒரு 40-45 நிமிஷத்துக்கு இந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அதை எடிட் பண்ணி தான் ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ வரும். ஸோ அவ்வளோ நேரம் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கணும். ஸோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்குறவங்களுக்கும் இடையே இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு தோணலாம். ஆனால் எனக்கு இது மட்டும்தான் காரணம். இதுக்கு முதல் நான் ரெகுலராக வீடியோ போடாமல் விட்டதுக்கும் இதான் காரணம். இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போடாமல் அதுக்கும் இதான் காரணம். இதை தாண்டி வேற எந்த காரணமுமே இல்லை. வீக்லி ஒரு வீடியோ போடுறது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏதாவது ஒரு கர்மத்தை எவ்வளவு முக்கியம் இருந்தாலுமே வீக்லி ஒரு வீடியோ நான் போட்டுருவேன். போடாம இருக்கிறதுக்கு இது மட்டும் தான் காரணம். ஸோ இதால தான் நான் சண்டேல கூட வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கணும்னா என்ன பண்ணணும், நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு நாள் லீவ் எடுக்கணும். லீவ் எடுத்துட்டு வந்து எல்லாருமே வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டும் ரூம்ல இருந்து தனியாக வீடியோ எடுக்கணும். அப்போ தான் என்னால் ஒரு ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடியும். ஸோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி. ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு லீவு கிடைக்காம சுத்திட்டு இருப்பேன். ஸோ என்னால் நினைச்ச டைமுக்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, இதான் பிரச்சனை. இப்போ தான் எனக்கு மட்டும் நினைச்ச டைமுக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்குன்னா எம்ஜி நாவலாம் இந்நேரம் ஓவர் டேக் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ போவோம். ஸோ ஓகே கைஸ், இதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு Q&A வீடியோ, ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு இன்ஸ்டாவில் ஏதாவது கேள்வி கேளுங்கன்னு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்த்துட்டு நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கோம். இவனுங்க கேள்வி கேட்டு கண்டனம் தருவானுங்கன்னு பார்த்தா ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே, முதலாவது ஹி 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 இனியாவது வீக்லி ஒரு வீடியோ வருமா? வராது. சொல்லுங்க, கிரௌட் ஃபண்டிங் பண்ணி நீங்க எப்போ எங்களை ஏமாத்த போறீங்க? கிரௌட் ஃபண்டிங் பண்ணலனாலும் ரெகுலரா வீடியோ போடுவேன்னு சொல்லி உங்களை நான் ஏமாத்திக்கிட்டு தாண்டா இருக்கேன். கோபி சுதாகர் பண்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் பண்றது உங்களுக்கு தெரியல. அது போக படம் எடுக்க போறேன், காசு கொடுங்க கேஸ்ன்னு கேட்டா ஒன்லி ஃபேன்ஸ்ல பிட்டு படம் எடுத்து காசு சம்பாரிடா லவடி கபல் அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? கவலைப்படாதீங்க கேஸ், உங்களை நான் எப்பவுமே ஏமாற்ற மாட்டேன். ரெகுலரா வீடியோ போடுவேன்னு சொல்லி மட்டும் தான் ஏமாத்துவேன். இங்கிலீஷ் ஓர் ஸ்பானிஷ்? ப்ரோ நல்லா சிரிக்கிற மாதிரி ஒரு ரோல் போடுங்க. ரோல் போடணுமா? ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? 10K ஸ்பெஷல் வீடியோ 100K வரும்போது தான் வரும். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஆனால் நீங்கள் என்ன இந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டென்ட் வீடியோ நிறைய போடலாம், பிரிங் பேக் ஃபேக் ஐடி சீரிஸ். கண்டென்ட் வீடியோ போடலாம், தப்பு இல்லை, ஆனால் வியூஸே போகுதில்லை, அதான் பிரச்சனை. ஃபேக் ஐடி வீடியோ போடலாம், தப்பு இல்லை, பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு நாளும் டிக் பிக் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ரோ, வாட் டு யூ திங்க் அபவுட் வானவியல் கல்ச்சர்? அதை பற்றி நான் என்னப்பா சொல்கிறது? நான் என்ன சோசியல் ஆக்டிவிஸ்ட்டா? சொல்லணும்னா ஒன்று மட்டும் சொல்லலாம், அவனும் மனுஷன், நாமளும் மனுஷன், மனுஷனை மனுஷனாக பார்ப்போம். ஒருத்தன் கேயாக இருக்காங்கிறதுனாலே அவனை ட்ரோல் பண்ணி சமூகத்திலிருந்து வெறுக்கப்பட வேண்டியவனு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரில. நோ ஒன் டிசர்வ் டு பி ஹர்ட். Nobody in this entire world deserves to get hurt. ஆனால் இன்ஸ்டாவில் டிக் பிக் அனுப்புகிறவன், டிக் பிக் கேட்குறவன், பஸ்ஸில் போகிறப்ப தொடையில் கை வைக்கிறவன், அவனெல்லாம்
மான கையில் வீடு பூந்து வெட்டு, ஒரு தப்பும் இல்லை. மற்றபடி யாரையுமே வெறுக்காதீங்க. பீஸ் ஃபியூச்சர் பிளான் இன் யூடியூப். ஃபியூச்சர் பிளான்னா எம்ஜினா விட நிறைய சப்ஸ்கிரைபர் எடுக்கணும், அதான் பிளான். அதெல்லாம் இல்லை கைஸ், கொஞ்ச நாள் வீடியோ போடணும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவிலேருந்து ஃபுல்லாக டிசப்பியர் ஆகிடணும். நான் செத்தா கூட உங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. தட்ஸ் மை பிளான். பஞ்ச் யுவர் ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓர் பஞ்ச் யுவர் மேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் த போல்ஸ். ஸோ நம்ம சேனலில் 21% ஃபீமேல் இருக்காங்க, 79% மேல் இருக்காங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸாக மைனாரிட்டி. நசீம் எப்பவுமே மைனாரிட்டிக்கு எதிராக நடக்க மாட்டான். நம்மளை நம்பி வந்த பொண்ணுங்களை நாம தானே பார்த்துக்கணும். பெண்கள் நம் கண்கள். ஆனால் 79% இருக்கிற ஆம்பளைங்க இருக்கானுங்களே, வீக்லி 2 வீடியோ போடும், வீக்லி 1 வீடியோ போடுன்னு சொல்கிறானுங்களே தவிர, மாதத்தில் ஒரு தடவை போடுற வீடியோ கூட ஒழுங்காக பார்க்கானுங்கல்ல. அப்படியே பார்த்தாலும் லைக்கும் இல்லை, கமெண்ட்டும் இல்லை. மாதத்தில் ஒரு தடவை போடுற வீடியோவே நீ பார்க்காம இருந்துட்டு வீக்லி 2 வீடியோ போடுபுறோ, 3 வீடியோ போடுபுறோன்னு சொல்கிறியே, கூச்சமா இல்லை, வெக்கமா இல்லை, சோத்தை தானே திங்குற, இல்லை வேற ஏதாவது திங்குறியா? உங்களுக்கெல்லாம் போல்ஸில் பஞ்ச் பண்ணக்கூடாதுரா. மல்லாக்க படுக்க போட்டு பைக்கை ஏற்றி ஏற்றி எடுக்கணும். சும்மா சொன்னேன் கைஸ், ஜஸ்ட் ஃபன். இவனுங்கெல்லாம் இல்லைன்னா நாம இவ்வளோ தூரம் வந்திருப்போமா? லவ் யூ. உனக்கு வருமா, உன் குஞ்சுக்கு வருமா? நீங்க ஏன் ஒரு கிவ்அவே செய்யக்கூடாது? எங்க நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட போய் கிவ்அவேன்னு சொல்றீங்க? உண்மையை சொல்லணும்னா கிவ்அவே பண்றதுல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே பண்றதா இருந்தாலும் இந்த சேனல்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு ரெவன்யூ வரணும், அதை வச்சுதான் கிவ்அவே பண்றதா பண்ணலாம். நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன், என்கிட்ட கிவ்அவேன்னு சொல்றீங்க? நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து நம்ம சேனல் பெரிய சேனலா மாறினதுக்கு அப்புறம் நம்ம கிவ்அவே பண்ணலாம். கொலபரேஷன் வித் மிஸ்டர் பீஸ்ட். வென் நான் அவங்க கூட கொலபரேஷன் பண்ணுவேன்டா, அவன் என் கூட பண்ணுவானா? அவனுக்கு அந்த அளவு தைரியம் இருக்கா? சின்ன பயடா அவன். ஹவு டு பி கான்சிஸ்டன்ட் இன் யூடியூப், குட் க்வெஸ்சன். நானே விசித்திரமான ஆளு, நானே விசித்திரமான ஆளு. ஏன்ட்ட விசித்திரமான கேள்விலாம் கேளுங்க. ஒரு யூடியூபராக வாழ்க்கையில் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஒரு யூடியூபராக கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் எனக்கு தெரியாது. நானே மாதத்தில் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன், என்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி பற்றி பேசுகிறீங்க. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், இதை பற்றி சொல்லணும்னா ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஐடியா வருதுன்னா அதை எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்லையோ உங்கள் ஃபோன்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, இல்லைனா அதுக்கப்புறம் மறந்துடும். ரெண்டாவது, இதான் ரொம்ப முக்கியமானது, இது கண்டென்ட் கிரியேஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ஒரு நாளில் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் கண்டென்ட் கிரியேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது கண்டென்ட் கிரியேஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிறது இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஒரு டைமை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன நடந்தாலும் அந்த டைம் வந்துட்டால் நீங்கள் அதை பண்ணிடணும். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்கக்கூடாது. ஃபோனை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு ஃபுல் ஃபோக்கஸாக அந்த ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் அதை பண்ணியே ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பண்ணிடணும். நிறைய பேர் மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணுவாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஆனால் அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வருது இல்லைன்னு சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் இஸ் எ ஸ்கேம், பீ டிசிப்ளின். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மோட்டிவேட்டாக இருக்கீங்களோ இல்லையோ, அந்த டைம் வந்துட்டால் நீங்கள் அதை பண்ணிடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நாம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த அட்டாமிக் ஹேபிட் புக்கில் இருந்தால் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக் வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோடையே முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்தேன்னா உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பீஸ்.